ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தமானது இந்த நவம்பர் மாதத்துல எப்பொழுது வருது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கடன் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இந்த பூமியில இருக்கவே முடியாது. கலியுகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே துன்பமான யுகம் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த யுகத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதனை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. ஆனா அந்த கடனை விரைவாக எப்படி திருப்பி கொடுக்க முடியும் என்பதற்கு நம் முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லி சென்ற ஒரு அற்புதமான நேரம் தான் மைத்ர முகூர்த்த நேரம். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதை தீர்த்துவிட்டு கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கே எல்லோரும் முயற்சிப்போம். முடிந்தவரை வைத்திருக்கக்கூடிய கடனை சீக்கிரமே அடைத்து விடுவதுதான் நல்லது. இந்த கடனை சுலபமாக விரைவாக அடைப்பதற்கு இந்த மைத்ர முகூர்த்த நேரம் பெரிதும் உதவியா இருக்கும். இந்த கடன் தொகையை இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல முழுமையாக அடைக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு குறிப்பிட்ட தொகையை மட்டுமே இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல திருப்பி கொடுத்தால் போதுமானது. குறிப்பிட்ட அந்த பெரும் தொகை கடன் மிக சுலபமாக நம்மால் அடைத்து விட முடியும். இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை எப்படி கணக்கிடுவது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தன்று மேஷ லக்ன நேரமும் அனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய தினத்தன்று விருச்சிக லக்ன நேரமும் தான் மைத்ர முகூர்த்தம் அப்படின்றத ஜோதிடர்கள் கணிக்கின்றார்கள். குறிப்பிட்ட இந்த நேரத்துல கடன் தொகையை திருப்பி தந்தால் கடனை விரைவாக திருப்பி தருவதற்கு நம்மை தூண்டுகோளாக இந்த நட்சத்திரமும் இந்த லக்னமும் துணை புரியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல மைய பாகத்தை நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் மிகவும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. விரைவில் கடனில்லாத வாழ்க்கை நமக்கு அமைந்துவிடும். வங்கி கடனை திருப்பி தரவும் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மைத்ர முகூர்த்த நாட்கள்ல நீங்கள் பெரும் தொகையாக தர வேண்டிய கடன் தொகையிலிருந்து கொஞ்சம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு திருப்பி தந்தால் போதுமானது. சிறுக சிறுக உங்கள் கடனானது மிக விரைவாகவே அடைபட்டுவிடும். இந்த நாள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரும் தொகையை கடனாக பெற்றிருந்தால் அதிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுக்கலாம். இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல திருப்பி கொடுக்க முடியாத சூழல் இருப்பவர்கள் ஒரு ரூபாயை மட்டுமாவது அசலாக நினைத்து ஒரு கவர்ல யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதி உங்களால் முடிந்த அசல் தொகையை அந்த கவர்ல வைத்து அதனுடன் சேர்த்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் என்று எழுதி அதையும் அந்த கவர்ல வைத்து உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனமுருகி வேண்டி இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல அந்த கவரை உங்க பீரோவிலேயோ அல்லது ஒரு பட்டு துணியில சுத்தி நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி மாதா மாதம் வரக்கூடிய இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல ஒரு சிறு அசல் தொகையை அந்த நபருக்கு கொடுப்பதாக நினைத்து இந்த கவர்லேயே வைத்து கொண்டு வர வேண்டும். அந்த வகையில இந்த நவம்பர் மாதத்துல இரண்டு நாட்கள் மைத்ரேய முகூர்த்தமானது வருது. அது முதல்ல 14/11/2023 செவ்வாய்க்கிழமை காலை 6:23 முதல் 8:35 வரை இந்த மைத்ர முகூர்த்தமானது நீடிக்கின்றது. இது சந்திர கிரகணத்தோடு வருது. இது மிகவும் ஒரு சிறப்பான நாள். ஏன்னா கடனை திருப்பி கொடுப்பதற்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரு உகந்த நாள். அந்த நாள்லயே அந்த செவ்வாய்க்கிழமை நாள்லயே மைத்ர முகூர்த்தம் வருது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு. அதனால கடனை திருப்பி கொடுக்க நினைப்பவர்கள் இந்த 14 சந்திர கிரகணத்தோடு வரக்கூடிய மைத்ர முகூர்த்தத்தை தவறவிடாதீர்கள். இரண்டாவதாக வரக்கூடியது 24/11/2023 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. இது மாலை 4:01 முதல் 5:06 நிறைவு பெறுகின்றது. இந்த நாள்லையும் நம்ம கடனை திருப்பி கொடுக்கலாம். ஆனா
இந்த இரண்டு நாட்களை நாம் ஒப்பிடும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய 14ஆம் தேதி ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். இந்த நாளை நம்ம கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இந்த 14/11/2023 செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரத்தோடு வருது. அது மட்டுமல்லாமல் இது செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பான ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு ஏற்ற நாள். இந்த நாளில் நாம் கடனை சிறு தொகையாக இருந்தாலும் அதை உரியவரிடம் நாம் திருப்பி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது மிக விரைவாக தீரும். அது மட்டுமல்லாமல் தனிநபர் கடன், வங்கி கடன், வாகன கடன், நகைக்கடன் இது போன்ற மற்ற கடன்களுக்கும் இந்த மைத்திர முகூர்த்தமானது பொருந்தும். அதனால இந்த நாட்களை நாம் தவறவிட வேண்டாம். இந்த நவம்பர் மாதத்துல 2 நாட்கள் மைத்திர முகூர்த்தமானது வருது. அது மட்டுமல்லாமல் இந்த மைய பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல வரக்கூடிய மைய பகுதி நேரத்துல நாம் கடனை திருப்பி கொடுத்தால் மிக அற்புதமான ஒரு சிறப்பான பலனை நம்மால் பெற்றுவிட முடியும். அதுல மிக முக்கியமாக 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6:23 முதல் 8:35 வரை காலை இந்த நேரத்துல மைத்திர முகூர்த்தம் வருது. அதுல மைய பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை 7:07 முதல் 7:51 வரை மைய பகுதியாக கணக்கிடப்படுகின்றது. அதனால இந்த இடைப்பட்ட நேரத்துல, அதாவது 7:07 முதல் 7:51 வரை இருக்கக்கூடிய நேரத்துல கடனை திருப்பி கொடுக்கலாம். அல்லது ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி ஒரு கவர்ல யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதி அந்த கவர்ல ஒரு சிறு தொகையை வைத்து அதனுடன் சேர்த்து ஒரு பச்சை கற்பூரம், ஒரு பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் என்று எழுதி நாம் மனமுருகி கடன் தீர வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் காணாமல் போகும். அதே போல 24/11/2023 வெள்ளிக்கிழமை மாலை 4:01 முதல் 5:06 இந்த மைத்திர முகூர்த்தமானது வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய மைய பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4:22 முதல் 4:45 வரை இந்த மைத்திர முகூர்த்தத்துடைய மைய பகுதி. அதனால கடனை கொடுக்க நினைப்பவர்கள் இந்த மைய பகுதி நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடனை திருப்பி அடைத்துக் கொள்ளலாம். மிக முக்கியமாக மாதம் மாதம் வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தத்தை தொடர்ச்சியாக நாம் பின்பற்றி வந்தால் நிச்சயமாக நமக்கு எவ்வளவு பெரிய கடன் தொகை இருந்தாலும் அது மிக விரைவாகவே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த நாள்ல நாங்க போய் கடன் வாங்கலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். மிக முக்கியமாக நாங்க சொல்லக்கூடியது, இந்த மைத்திர முகூர்த்த நாட்கள் கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் தான், கடன் வாங்குவதற்குண்டான நாள் கிடையாது. அதனால அத்தியாவசிய தேவைகள் அல்லாத மற்ற தேவைகள், அனாவசிய தேவைகளை இந்த நாளுக்காக நாம் கடன் வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். அதனால இந்த நாள்ல கடன் வாங்காதீர்கள். மிக முக்கியமாக பல பேர் கேட்கக்கூடியது, நாங்க பேங்க்ல கடன் வாங்கியிருக்கோம், அதை இந்த நேரத்துல செய்யலாமா அப்படின்னு? கண்டிப்பாக செய்யலாம். கடனை பேங்க்ல கொண்டு போய் இந்த நேரத்துல திருப்பி கொடுக்காதவர்களுக்கு, கொடுக்க முடியாதவர்களுக்கு தான் இந்த கவர்ல பணத்தை வைக்க சொல்றோம். கடைசியாக உங்களுடைய கடனை முழுமையாக தீர்ந்து விட்ட பிறகு இந்த கவர்ல இருக்கக்கூடிய பணத்தை என்ன செய்யலாம் அப்படின்ற சந்தேகமும் இருக்கும். இந்த கவர்ல இருக்கக்கூடிய பணத்தை அன்னதானத்திற்கோ கோவில் செலவுகளுக்கோ பயன்படுத்தி கொள்ளலாம். மிக முக்கியமாக ஒரு 10,000 ரூபாய் அதுல சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்கள் அசல் தொகையாக கொடுக்கக்கூடிய அந்த பணத்தோடு இந்த பணத்தையும் சேர்த்து கொடுக்கலாம். 1 லட்ச ரூபாய் யார்கிட்டயாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த 10,000த்தையும் சேர்த்து போட்டு மொத்தமாக 1 லட்சமா கொண்டு போய் அவர்கள்ட்ட கொடுக்கலாம். இல்ல சிறு தொகை தான் இந்த கவர்ல நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த தொகையை அப்படியே உங்களுடைய அன்னதான செலவிற்கு, கோவில் செலவுகளுக்கு, அல்லது வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு உங்களால் முடிந்தவற்றை வாங்கி இந்த பணத்துல கொடுக்கலாம். மிக முக்கியமாக இந்த நவம்பர் மாதத்துல வரக்கூடிய இந்த 2 மைத்திர முகூர்த்த நாட்களை தவறவிடாதீர்கள். அதுல ரொம்ப சிறப்பான நாளாக பார்க்கப்படுவது 14/11/2023 சந்திர கிரகணத்தோடு வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நாளை தவறவிடாதீர்கள். ஏன்னா அது செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை நமக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு, கடனை அடைப்பதற்கு ஒரு உகந்த நாள்.
அதனால இரண்டு நாட்கள் வந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மைத்திர முகூர்த்தத்தை தவற விடாதீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய முழு கடனும் மிக விரைவாக அடைந்து நிம்மதியான வாழ்வை பெறுவதற்கு இறைவனுடைய அருளை நாம் வேண்டுவோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.